ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். மார்கழி மாதம் ஒரு அருமையான ஒரு நாளில் வந்து பிறந்திருக்கு. வியாழக்கிழமை பிரதோஷம் அதுவுமா மாத பிறப்பு. மார்கழினாலே ஒரு தனி ஒரு அழகு தான். மார்கழி மாதம் அந்த பனி படர்ந்த காலை நேரத்தில் அனைத்து கோவில்களிலும் எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. முருகன் கோவிலேருந்து பிள்ளையார் கோவில் வரைக்கும் எல்லா கோவில்லையும் வந்து காலையிலேயே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே ஸ்பெஷலான பூஜைகள்லாம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கான காரணங்கள்லாம் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறது கிடையாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அந்த மார்கழி மாதம் அந்த காலையில் அந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்னு நினச்சாலே எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்து வந்துடும். உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்பொழுதும் அந்த கோவிலுக்கு போயிட்டுருப்பீங்க. பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து போவாங்க காலையில், விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வீடு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வந்து போவாங்க. எல்லா கோவில்லையும் வந்து அந்த சிறப்பான வழிபாடு, எங்கே பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு இருக்கோம். எல்லா கோவில்லையும் இந்த கோவிலில் ஒரு பாட்டு பாடும், அந்த கோவிலில் ஒரு பாட்டு பாடும். காலையிலே வந்து நம்ம வந்து எந்திரிச்சிருவோம் விடிய காலை 4 மணிக்கெலாம். அதுவும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எந்திரிக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அந்த காலையில் எந்திரிச்சு படிக்கிறதுக்காக அந்த 4 மணிக்கெலாம் அந்த பாட்டை கேட்டுகிட்டே எந்திரிப்போம். இது மட்டும் இல்லாமல் ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதத்தில் வந்து ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் இந்த மாலை போட்டிருப்பாங்க. அந்த டைமில் ஐயப்பன் பாட்டு வந்து ஓடிட்டுருக்கோம். இயேசுதாஸ் குரலில் ஐயப்பனோட பாட்டுகள் ஓடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பஜனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். சாமியே ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சவுண்ட் வந்து கேட்டுட்ருக்கோம். எல்லா சவுண்டும் அப்படி சேர்ந்து கேட்கும். அப்படி தூரமாக ட்ரெயின் போகிற சவுண்டு, ஏன்னா அந்த விடிய காலையில் அந்த பனி பெய்யின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து மக்கள் நடமாட்டம் அந்த அளவுக்கு இருக்காது. எல்லோரும் இந்த கோவிலுக்கு போகிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆனது, கொஞ்சம் நாட்கள் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் வந்துடும். அப்புறம் அவங்களோட செலிப்ரேஷன், அந்த சவுண்டு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம வீடு மட்டும் இல்லை, எல்லோரோட வீட்டில் வந்து அழகான கோலங்கள், கலர் கோலம் வந்து போட்டிருப்பாங்க, நல்ல கலர் கொடுத்துருப்பாங்க, அழகான கோலங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போதே நமக்கு வந்து அந்த பார்த்தவொடனே அந்த எனர்ஜி வந்துடும், ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த காவில காலையில் நம்ம கோயிலுக்கு போகும்போது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த சுட சுட பொங்கல் வந்து கொடுப்பாங்க. அந்த மார்கழி மாதம் அந்த காலையில் தர பிரசாதம் வாய்ப்பே இல்லை. அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லாம், நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட கண்டிப்பாக அந்த சின்ன வயசில் இந்த மாதிரி ஏதாவது கோவிலுக்கெலாம் போயிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நினைவுகள் இருந்துச்சு, ஒரு நல்ல நினைவுகள் இதெல்லாம், அந்த மாதிரியான நினைவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டு ஆளுங்கள்ட்ட வர பேசிக்குவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம். உங்கள் வீட்டு கோலம் நல்லாயிருக்கா, எங்கள் வீட்டு கோலம் நல்லாயிருக்கா, இல்லை இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போட்ட கோலம் தான் நல்லாயிருக்கு, இந்த கலரை வந்து நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு வந்து அந்த கலர் போடும்போது அம்மா அம்மா நான் இந்த கலர் கொடுக்குறேம்மா அப்படின்னு வந்து சொல்லுவேன். எங்கள் அக்கா வந்து கோலம் போடுவாங்க, நான் வந்து கலர் கொடுப்பேன். இந்த மாதிரியான நினைவுகளும் உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்போலாம் காலையில் எழுந்திரிச்சு மார்கழி மாதம் வெளியே போனாங்க, அவங்க பனி பெய்துன்னு சொல்லிட்டு எல்லாம் இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டு வாசல்லையும் ஒரு கோலம் கூட கிடையாது. அந்த கோலத்துலேயும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கோலம் போட்டு அது நடுவில் வந்து அந்த மாட்டு சாணம் வைத்து பூசணி பூ வந்து வச்சுருப்பாங்க. இப்போலாம் அதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல. ரொம்ப நேரம் மார்கழி மாதத்தை பற்றி பேசிட்டோம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாதம். வியாழக்கிழமையில் பிரதோஷத்தோடு சேர்ந்து இந்த மாதம் வந்து பிறந்திருக்கு. நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் மாற்றத்தை நிகழப்போகும் ஒரு மாற்றம்னு நம்புவோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே நம்புங்க. வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சால் கூட அந்த தருணத்தில் அந்த நிகழ்வுகளை நம்ம மனது ஏற்றுக்காமல் கஷ்டப்படுத்திக்குவோம், நம்மளையும் நம்மளோட உடலையும். ஆனால் பின்னாடி நம்ம வெற்றியை அடைஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து நினச்சி பெருமை கொள்ளுவோம். அந்த நிகழ்வை நினச்சி, அந்த சம்பவத்தை நினச்சி, இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அன்றைக்கி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த துயரமான சம்பவத்துக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைத்தது, அந்த தோல்வி தான் எனக்கு தகுந்த பாடத்தை கற்பித்ததுன்னு நம்ம வந்து அதை வந்து பெருமையாக வந்து சொல்லுவோம் அந்த சம்பவத்தை. அதே மாதிரி தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்களும் பின்னாடி இதை நினச்சி நம்ம நிச்சயமாக அந்த பெருமைப்படுவோம். இதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் நம்பிக்கையோடு இருந்தேன், அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு நீங்கள் 4 பேருக்கு வந்து சொல்லுவீங்க. சாய் நிகழ்த்திய அற்புதங்களை வந்து சொல்லுவீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருந்தேன், சாயை நம்பி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நானும் நம்பிக்கையோடு இருந்தேன்,
எல்லாமே நல்லதாக நடந்துச்சு, நீங்களும் நல்லதை நினைங்க, நல்லது நடக்கும், நீங்களும் நம்பிக்கையோடு சாயை வந்து வணங்குங்க, அவர்கிட்ட உங்களோட மனபாரத்தை வந்து இறக்கி வைங்க அப்படின்னு. இது வந்து இந்த தருணத்தை வந்து பெருமையாக வந்து பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து சொல்லுவீங்க. இது எல்லாமே உண்மையாகும், இது நல்லாவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தனிமையில் இருக்கிறதா என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. தனிமையில் இருப்பது வந்து ஒரு வரம். வள்ளலார் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது, பசித்திரு தனித்திரு விழித்திரு. அதில் அந்த தனித்திரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எப்பெல்லாம் தனித்திருக்கீங்களோ அப்போ தான் உங்களோட முழுமையான சக்தி வந்து உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்குள்ள சக்தியை நீங்கள் வந்து உணர முடியும். நீங்கள் தனித்திருக்கும்போது தான் தனிமை தான் நீங்கள் யாருங்கிறதே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் தனிமை. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் சுதந்திரமாக இருக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும், நான் தனிமையில் இருக்கேன், என் கூட யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்லதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் வந்து வெற்றி அடைவீங்க. மாணவர்கள் இளைஞர்கள் இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்கன்னா தனிமையில் இருக்கிறதா ஃபீல் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு வரம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, சாய் கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு, நீங்கள் யாருங்கிறத உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களோட சக்தியை நீங்கள் முழுவதுமாக உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு, நீங்கள் யாருன்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற ஒரு வாய்ப்பு இது. சரியாக பயன்படுத்திக்கோங்க, நிச்சயமாக உங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இந்த மகத்துவமான மார்கழி மாதம் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிகழ்த்தி தரப்போகிற இந்த ஒரு மார்கழி மாதம் நல்ல ஒரு மாற்றமாக அமையணும்னு நம்புங்க. எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான் காரணம் எல்லாத்துக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டீங்களோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கான ஒரு விடியலாக நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக இயங்கிட்டுருக்கு இந்த உலகம். சாய் உங்கள் கூடவே இருக்காரு, எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்புங்க. நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். இப்போ நடந்துகிட்ருக்க நிகழ்வுகள், ஒரு சில நிகழ்வுகள் உங்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி வந்து இருக்கலாம், நிகழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது, நிரந்தரம் கிடையாது. இந்த சூழ்நிலை கூடிய சீக்கிரமே மாறும். உங்களோட கண்ணீரை துடைப்பதற்கு சாய் நிச்சயமாக உதவி செய்வார், உதவுவார். உங்களோட கண்ணீரை அவரே வந்து துடைப்பார். இப்போ நடந்துகிட்ருக்க நிகழ்வுகளை முழு மனதோடு ஏற்றுக்கோங்க. இனிமேல் நடக்க போகிற நிகழ்வுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். கால சூழ்நிலையினால் நீண்ட நாளாக நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய பிரார்த்தனை இன்னும் நிறைவேறலை. ஒவ்வொரு நாளும் நானும் பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாய் என் கூட இருக்கார் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் என்னோடய வேண்டுதல் நிறைவேறலை. சாய் எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டாரு, எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டாரு, சின்ன சின்ன சந்தோஷத்துலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப நாளாக சாய் கிட்டே வந்து காத்துக்கிட்டு இருக்கேன், சாய் வருவார், எனக்கு அந்த வரத்தை கொடுப்பார்னு. இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் சாய் தான். ஆனால் அப்படி இருக்கிற சாய் ஏன் என்னோடய இந்த ஒரு வேண்டுதலை மட்டும், இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் ஏன் சாய் வந்து நிறைவேற்றி வைக்காமல் இருக்காருன்னு நம்ம சாய் குடும்பத்தில் எவ்வளவோ நண்பர்கள் இன்னமும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த எப்படி ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் சாய் வந்து முன்னாடி இருந்து செஞ்சு கொடுத்தாரோ, ஒவ்வொரு தடங்கல்கள்லேருந்து உங்களை எப்படி காப்பாற்றினாரோ, அதே மாதிரி இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்ருக்க, அதுவும் இந்த நீண்ட நாளாக எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நாளாக நீங்கள் சங்கடங்களையும் ஒரு சில விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியல, சில நண்பர்களால் ஒரு சில குறைகளை வெளியே சொல்ல முடியாமல் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. 100% உண்மை, வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு கூட பதில் கூட கிடைக்காமல் வருஷ கணக்காக காத்துட்ருக்காங்க. சாய் இதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இருந்து விடிவுகாலத்தை ஏற்படுத்தி கொடுங்க. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் செஞ்சுருக்கீங்க, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கூட நீங்கள் தான். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் எனக்கு இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி தராமல் இருக்கீங்க அப்படின்னு சாயியை பார்த்து உரிமையோடு கேள்வி கேட்குற எவ்வளவோ பக்தர்கள் இன்றைக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். உங்களோட வேண்டுதல், என்னோட வேண்டுதல், நம்ம எல்லோரோட வேண்டுதலும் சாய் நிச்சயமாக நிறைவேற்றுவார்.
ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மளோட ஒரு சில வேண்டுதல்கள் காலதாமதமாகிட்டுருக்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஒரு குறை வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த குறை வந்து நிரந்தரமானதாக அமையக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனை. நிச்சயமாக இந்த குறை வந்து நிரந்தரமாக அது கூடிய சீக்கிரமே தீர்வு கிடைக்கும்னு நம்புவோம், நம்பிக்கையோடு இருப்போம். இந்த மனக்குறையிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் சாய் நிச்சயமாக நமக்கு வந்து விடுதலை கொடுப்பாரு, உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. எப்படி இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சாய் இதான் எனக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ இந்த நிறைவேறாத பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறமா அதையும் சேர்த்து சொல்லுவீங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சொதிச்சார், எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு, இந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு வருஷக்கணக்காக செஞ்சு கொடுக்காமையே இருந்தார், அதற்கான காரணம் என்னன்னு தெரியாமல் இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தாரு பாருங்கள், நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிப்பேன்னு அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து சொல்லுவீங்க. நிச்சயமாக அந்த மாதிரி உங்கள் நீண்ட கால பிரார்த்தனைகள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் செஞ்சு கொடுப்பாரு, அமைத்து கொடுப்பாரு, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுப்பாரு. உங்களோட குறைகள் இப்போ இருக்கிற இந்த குறையை வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. இந்த சந்தோஷமான நிகழ்வை நீங்கள் நிச்சயமாக கொண்டாட தான் போகிறீங்க, இது நிச்சயமாக நடக்கும். இந்த மகத்துவமான மார்கழி மாதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிற ஒரு மாதமாக தான் அமையணும். சாய் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமான ஒரு மாதமாக இது வந்து அமையணும். நிச்சயமாக அமையும், அமைத்து கொடுப்பாரு, மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதத்தை சாய் கூடவே இருந்து அமைத்து கொடுப்பாரு, கூடவே இருக்க போகிறாரு, எல்லா குறைகளையும் நிவர்த்தி செஞ்சு கொடுக்க போகிறாரு. உங்களோட சாய் உங்களோட கண்ணீரை துடைக்க போகிறாரு, உங்களோட சந்தோஷத்தில் பங்கெடுக்க போகிறார். இவ்வளவு நாள் உங்களோட கஷ்டத்தில் பங்கெடுத்த சாய் இனிமேல் உங்களோட சந்தோஷத்தில் வந்து பங்கெடுக்க போகிறாரு. சந்தோஷமான நிகழ்வுகளில் உங்கள் குடும்ப உறுப்பினராக உங்கள் கூடவே இருக்க போகிறாரு. இது எல்லாமே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. சாய் சாஸ்திரம் படிச்சுக்கிட்டே இருங்க, இறைவனோட நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் சாயை குருவாக நினச்சாலும் சரி, கடவுளாக நினச்சாலும் சரி, சாய் சாயின்னு சாயியோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அது போதும், வேறு எதுவும் வேணாம். அவர் வழி காட்டுவார், வாழ்க்கை பாதையில் உங்கள் கூடவே வந்து பயணம் செய்வார். அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து தடைகளையும் அனைத்து துன்பங்களையும் நீங்கள் தாண்டி போகிறதுக்கு உங்களுக்கு வந்து உதவியாக இருப்பார், மன தைரியத்தை கொடுப்பாரு, உடல் வலிமையை வந்து கொடுப்பாரு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எப்பொழுதுமே சாயியோட ஆதரவு நிச்சயமாக இருக்கும். அவரோட நாமத்தை நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க வரைக்க, சாயை பற்றின நினைவுகள் உங்களோட மனதில் இருக்கும் வரைக்க அவரை எங்கேயும் போக மாட்டார், உங்கள் கூட தான் இருப்பார். அவரை நினச்சிக்கிட்டே இருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்புறம் நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தேன், முக்கியமாக இலங்கையில் இருக்கிறவங்களுக்கும் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கும் சாய் புத்தகம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் நான் வந்து அனுப்பலை புக்கு. உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், அப்படி கிடைக்கல அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் இருக்கணும் இமெயில் வந்து எனக்கு வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா, சாய் புக் வேணும்னு கேட்டு இமெயில் அனுப்பியிருக்கீங்கன்னா பிடிஎஃப் காப்பி வேணும்னு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சாய் சரித்திரம் புக் வந்து பிடிஎஃப் காப்பியில் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சாய் சரித்திரம் படிச்சுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு அத்தியாயம், ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் வந்து படிங்க, முடியலன்னா ஒரு பேராகிராஃபாவது வந்து படிங்க. அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேச வேண்டியது இருக்குது, வரப்போகிற நாட்கள் அதை பற்றி பேசலாம். தவண மஞ்சரி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தவண மஞ்சரி பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டே ஆகணும். தவண மஞ்சரி படித்து நிறைய குடும்பங்களில் நிறைய அதிசயங்கள் நாள்தோறும் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. தவண மஞ்சரி உங்கள்கிட்ட இருக்குன்னா இப்போவே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுவும் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்துலாம் காலையில் எழுந்திரிச்சு அந்த திருப்பாவை திருவெம்பாவையெல்லாம் வந்து பாடுவாங்க. முக்கியமாக மார்கழினாலே அந்த பஜனை பாடுவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பஜனை பாடுவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்துலலாம் உட்காந்து நம்ம வந்து விடிய காலையிலலாம் எந்திரிச்சு சாய் சரித்திரமாக இருக்கிறது இந்த மாதிரி புனிதமான நூல்கள்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா அவ்வளவு நல்லது. ஒரு புனிதமான ஒரு மாதம் விடிய காலையில், அதுவும் முக்கியமாக விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து இறைவனோட பாடல்களை பாடுவது கேட்பது அப்புறம் இந்த புனிதமான நூல்களை வந்து படிப்பதெல்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நல்ல வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும். தயவு செய்து முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால்
நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னோடய பாடல்களை பாடுங்கள், கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உட்காந்து சவண மஞ்சரி வந்து படிங்க, சாய் சரித்திரம் வந்து படிங்க. இது எல்லாமே உங்களோட வீட்டில் நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புனிதமான மாதம் பிரம்ம முகூர்த்த நேர இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். நம்ம எல்லாரும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த மார்கழி மாதத்தோட நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து குறைகளும் நீங்கணும். முக்கியமாக நீண்ட நாள் பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நிறைய நண்பர்கள், முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தில் கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி நாளுக்கு நாள் எவ்வளவோ பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு. நாள்தோறும் வந்து எவ்வளவோ பேர் வந்து பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கமெண்ட் அனுப்பிட்டு இருக்காங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள், எங்களோட நேம் சொல்லி வந்து பிரார்த்தனை பண்ணுங்கன்னு அவ்வளோ கமெண்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த மார்கழி மாதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு மாதமாக அமையணும் சாயின்னு சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்காங்க. டாக்டர்ஸ்லாம் கைவிட்ட நிலையில் கூட சாய் தான் துணை. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாய்கிட்ட பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா பிரார்த்தனை நிறைவேறணும் நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் கேட்டு நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகள், அப்புறம் திருமணத்துக்காக தன்னோட மகளுக்கு திருமணம் ஆகணும், தன்னோட மகனுக்கு திருமணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க பெற்றோர்கள், திருமண வாழ்க்கை சரியாக அமையல, அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுங்க, ஒரு புரிதல் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கணவன் மனைவி, என்னோட மகளோட வாழ்க்கையை சரி செய்து கொடுங்க, என்னோட மகனோட வாழ்க்கையை வந்து சரி செஞ்சு கொடுங்க, இப்படியும் வந்து நீண்ட நாட்களாக நிறைய பெற்றோர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. தங்களோட குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, சரியாக நடக்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான், இந்த மாதிரியும் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லையினால் வந்து பாதிக்கப்பட்டவங்க, பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். முக்கியமாக இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக சாய் வந்து அமைத்து கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த மகத்துவமான மார்கழி மாதம் நம்ம சாய் குடும்பத்துக்கு நல்லதை மட்டுமே செய்யணும்னு நம்புவோம். நிச்சயமாக எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும், எல்லாமே நல்லதாக இருக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம், உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.